ஆப்பிள் ஐஃபோன் 11 128 GB 55,000 விற்கிறாங்க, ஐஃபோன் 12 128 GB 66,000 விற்கிறாங்க, அண்ட் ஐஃபோன் 13 128 GB 80,000 விற்கிறாங்க. ஸோ இந்த ஃபோன்ஸில் வந்து இவ்வளோ ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ நான் ஐஃபோன் 11 12 13 எல்லாத்தோட கேமரா சாம்பிள்ஸ் காமிக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து அந்த எக்ஸ்ட்ரா காசை கொடுத்து ஐஃபோன் 13 வாங்கணுமா, இல்லை எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து ஐஃபோன் 12 வாங்கணுமா, இல்லை ஐஃபோன் 11 ஏன் யூஸ் கேஸ்க்கு போதுமா அப்படின்றத டிசைட் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃப்ரெண்ட்ஸோட ஒரு ட்ரிப் போயிருந்தேன். ஸோ அந்த ட்ரிப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஐஃபோன் 11 வச்சுருந்தாங்க, ஐஃபோன் 12 வச்சுருந்தாங்க, நம்ம வந்து ஐஃபோன் 13 வச்சுருக்கோம். ஸோ இந்த மூணுத்தோட கேமரா ரிவ்யூ வந்து போட்டுடலாம் அப்படின்ட்டு நான் வந்து நிறைய இடத்துல வந்து இந்த மூணு ஃபோனையும் வச்சு ஃபோட்டோ எடுத்தேன். ஸோ அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வந்து ஐஃபோன் 11லேருந்து 12லேருந்து 13க்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது கேமரா வைஸ் அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு புரியும். ஸோ நான் இந்த வீடியோ ஆரம்பிக்கிறது முன்னாடி உங்ககிட்ட சொல்லிடுறேன், இப்போ நான் காமிக்க போகிற மூணு ஐஃபோனுமே வந்து ஒரு கேமரா வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்ல கேமரா தான், கொஞ்சம் தான் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது. அது என்னென்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஃபோட்டோ பற்றி பார்த்துடலாம். இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட்டில் எடுத்தேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11 வந்து கொஞ்சம் பிரைட்னஸ் இல்லாத மாதிரி இருக்கும், அண்ட் 12 வந்து கொஞ்சம் மீடியமாக இருக்கும், அது 13 வந்து ரொம்பவே என்ஹான்ஸ் பண்ணியிருக்கும். என் ஃபேஸை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ 11ல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டார்க்காக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து ஒரு போர்ட்ரேட் ஃபோட்டோ, பேக்ரவுண்ட் ஃபுல்லாக பிளர் வந்து நம்ம வந்து பார்க்கணும். எல்லாத்துலேயும் வந்து கன்சிஸ்டண்ட்டாக வந்து பிளர் பண்ணியிருக்கு, பட் 13ல் வந்து அந்த பிளர் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். ஏன் சொல்கிறேன்னா, நான் இருக்கிற பொசிஷன்லேருந்து அந்த பின்னாடி இருக்க ட்ரீ வந்து கொஞ்சம் பின்னாடி இருக்குது அப்படின்றது வந்து 13 வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா கண்டுபிடிக்குதுன்னு சொல்லலாம். ஸோ மூணு ஃபோட்டோலையும் பார்த்தீங்கன்னா 12ல் வந்து லென்ஸ் ஃபிளர் வந்திருக்கு, ஓகே ஃபைன். ஸோ அதான் நான் முன்னவே சொல்லியிருந்தபோது மூணு ஃபோனுமே வந்து நல்லா தான் எடுக்கும், பட் அண்டர் ஆஷ் கண்டிஷன். இந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10:00 போல் இருந்தது அந்த டைம், செம்ம சன்லைட் இருந்தது, அதனால் வந்து 13 வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. எப்போவுமே பார்த்தீங்கன்னா 13 வந்து ஃபேஸில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிரைட்னஸ் இருக்குது, என்ஹான்ஸ் பண்ணி காமிக்குதுன்னே சொல்லலாம். ஸோ அடுத்த ஃபோட்டோக்கு போயிடலாம். இது வந்து நார்மல் ஃபோட்டோ. ஸோ பின்னாடி பேக்ரவுண்ட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளர் ஆகிருக்காது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா 11 வந்து கொஞ்சம் டார்க்கராக இருக்குது, இல்லை கொஞ்சம் டார்க்காக இருக்குது. 12ல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் என் ஃபேஸ் வந்து நல்லாயிருக்கு, 13ல் என் ஃபேஸ் இன்னுமே பிரைட்டாக இருக்குன்னே சொல்லலாம். ஸோ 13 பொறுத்த வரைக்கும் என்ஹான்ஸ் பண்ணினே இருக்குது. நான் வீடியோ எடுக்கும் போது நேரில் டிஸ்பிளேயில் பார்க்கும்போது 11 வந்து எல்சிடி டிஸ்பிளே ஃபோனு, 12-13 வந்து ஓலடாக இருந்தாலும் 13ல் பிரைட்னஸ் அதிகம், அதனால் நேரில் வந்து 13 ஃபோனில் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. என்னடா ஆனால் 13 நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்கிறேன்னு நினச்சின்னு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். ஒரு சில ஃபோட்டோவில் 11, 12, 13 எல்லாமே வந்து நல்லா தான் இருக்குது, ஒரே மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அதெல்லாம் வந்து நார்மல் கண்டிஷன்ஸில் எடுத்தோம். எப்போ நம்ம வந்து ஒரு லோ லைட்டுக்கு போகிறோம் அப்போ வந்து 13 வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணும் 12 விட, 12 வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணும் 11 விட. ஆஷ் கண்டிஷன்ஸில் மட்டும்தான் இந்த கேமரா டிஃப்ரென்ஸ் பெருசாக தெரியும், இல்லை ரொம்ப நோட் பண்ணி பார்த்ததா. மற்றபடி நார்மலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த டிஃப்ரென்ஸுமே தெரியாது. ஸோ அடுத்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா நம்ம 11 வந்து ஃபுல்லாகவே டார்க்காக இருக்குது, 13 அதே மாதிரி பிரைட்டாக இருக்குது, 12 பிரைட்டாக இருக்குது. இந்த ஃபோட்டோவில் வந்து 13 12 நிறைய டிஃப்ரென்ஸ் இல்லை, லைட்டாக கொஞ்சோண்டு கலர் அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் 13 பண்ணியிருக்கு, மற்றபடி 12-13 பக்காவாக இருக்கும் இந்த ஃபோட்டோபடி. ஸோ அதுதான் நான் சொல்கிறேன், நிறைய இடத்துல வந்து 12-13 ஈக்குவலாக தான் இருக்குது. 13 வந்து ஆஷ் கண்டிஷன்ஸில் 12 விட நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது. 11 வந்து 2 இயர்ஸ் முன்னாடி வந்த ஃபோன், ஸோ அது இவ்வளோ பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுறது பெரிய விஷயம்னு நான் சொல்லுவேன். ஸோ இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எது 13 எது 12 எது 11னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்மாக சொல்லவே முடியாது. ஏன்னா வந்து 11 வந்து லைட்டாக பிரைட்டராக இருக்குது, 13 வந்து நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது, அண்ட் 12ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே மீடியமாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து 13, இதுதான் 12, இதுதான் 11 என்ன கேட்டிங்கன்னா கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஸோ இந்த மாதிரி ஃபோட்டோஸ் எடுக்க போகிறீங்கன்னா நீங்கள் எந்த ஐஃபோன் வச்சுருந்தாலும் ஓகே. ஸோ அடுத்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா டேரெக்டாக சன்லைட் அடிக்குது, நான் வந்து ஒரு ட்ரீக்கு இந்த சைடில் இருக்கேன், கொஞ்சம் கூட வந்து வெளிச்சமே கிடையாது, நான் வந்து சன் எனக்கு பின்னாடி இருக்குது. ஸோ நான் இப்படி நிற்கிறேன், அந்த மாதிரி டைமில் வந்து ஃபோன் வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு பார்க்கறதுக்காக இந்த ஷாட் எடுத்தேன். 11 ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா டார்க்காக காமிக்குது, நான் தான் சொன்னேன் ஆஷ் சன்லைட்டில் அது வந்து ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி அந்த ஃபோன் அப்படி தான் பர்ஃபார்ம் பண்ணும், பட் நார்மல் எல்லாமே ஒரே டைமில் எடுத்தால் சூப்பராக இருக்குது. அண்ட் 12 பார்த்தீங்கன்னா அகெயின் லென்ஸ் ஃபிளர் வந்திருக்கு, 12 வந்து கொஞ்சம் வந்து என் ஃபேஸ் வந்து பிரைட் பண்ண ட்ரை பண்ணுது, அண்ட் இட் ஒர்க்டு, 12 வந்து கொஞ்சம் டீசெண்டாக பண்ணியிருக்கு, பட் 13 வந்து ரொம்ப பிரைட் பண்ணியிருக்கு. அண்ட் இதுதான் வந்து 13 வாங்கினா எக்ஸ்ட்ரா கிடைக்கிற அந்த கேமரா ஃபீச்சர், லைக் எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு என்ன கிடைக்கும் 12-13 கேமராவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப அன்எக்ஸ்பெக்டட் கண்டிஷன்ஸில் வந்து யூஸ் பண்ணாலும் 13 வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணுது. ஸோ 13ல் என் ஃபேஸ் வந்து நல்லாயிருக்கு. இதே நான் 12 எடுத்த ஃபோட்டோ வந்து ரொம்ப டார்க்காக இருக்குது, அதுக்கப்புறம் நம்ம எதாவது எடிட் பண்ணோம், பட் 13 தேவையில்லை. இப்போ அடுத்து வந்து நம்ம வந்து கொஞ்சம் குரூப் பிக்ஸ்க்கு போயிடலாம். ஸோ குரூப் பிக்ஸில் பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட் மோடுக்கு வந்துடுறேன். இதில் வந்து கிளியர் வின்னர் வந்து 13 சொல்லிடலாம். 13 என் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 பிரைட்டாக இருக்குது, அண்ட் 12ல் வந்து
மீடியம் ப்ரைட்னஸ் இருக்குது, 11 வந்து டார்க்காக இருக்குது. அதுதான் நான் சொல்கிறல, இது வந்து இதுவும் பார்த்திங்கன்னா வந்து ஒரு நேலில் எடுத்தது. இந்த நேலையும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 13 வந்து எனான்ஸ் பண்ணி கொடுக்குது, 12 வந்து அப்படி எனான்ஸ் பண்ணலை, அண்ட் 11 எனான்ஸ் பண்ணலை, கொஞ்சம் டார்க்கராக இருக்குது. ஸோ இதே ஃபோட்டோ வந்து நம்ம வந்து நார்மலில் எடுத்திருந்தோம், அதுலேயும் பார்த்திங்கன்னா 13 இது தான் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 13 பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பிரைட்டாக இருக்குது, அண்ட் 12 வந்து டார்க்காக இருக்குது, அண்ட் 11 வந்து அதை விட டார்க்காக இருக்குது. ஸோ நான் போக போக உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ காமிக்கிறேன், அதில் பார்த்தீங்கன்னா 13, 12, 11 வந்து எல்லாமே வந்து நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் ஃபோட்டோ, இது வந்து ஃப்ரண்ட் கேமில் எடுத்தது. ஸோ ஃப்ரண்ட் கேம் கம்பாரிசனுக்காக சொல்கிறேன், 13 கொஞ்சம் டீட்டெயில்ஸ் அதிகமாக இருக்குது, 12 வந்து நல்லாயிருக்கு, 11 இது எல்லாத்த விட கிளாரிட்டியாக இருக்குது. அன்எக்ஸ்பெக்டடாக நான் என்னென்னு யோசிச்சு பார்த்தா எங்களோட ரெண்டு பேரோட 13 and 12 ஐஃபோனில் வந்து ஃப்ரண்ட் கேம் வந்து நாங்கள் வந்து வைப் பண்ணாமல் எடுத்துட்டோம். ஸோ கொஞ்சம் அந்த கை வச்சா அந்த ஃபிங்கர் பிரிண்ட் மார்க்ஸ்லாம் இருக்கனால இந்த மாதிரி வந்திருக்கு. பட் 11 வந்து பக்காவாக இருந்தனால செம்ம கிளாரிட்டியாக வந்திருக்கு ஃபோட்டோ. இந்த இதில் பார்த்திங்கன்னா 11 தான் வந்து வேறு லெவலில் எடுத்திருக்கு, அது எங்கள் மிஸ்டேக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இருந்தாலும் இந்த ஃபோட்டோ படி பார்த்திங்கன்னா 11 வந்து நல்லாயிருக்கு. ஸோ நான் சொன்னல இந்த மாதிரி ஷார்ட்ஸ்லாம் நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னா 13 எது 11 எதுன்னு கன்ஃபார்ம் உங்களால் டிசைட் பண்ணவே முடியாது. இந்த ஃபோட்டோவே நான் எப்படி கண்டுபிடிக்கிறேன்னா, நீங்கள் வந்து ஐஃபோன்லேருந்து ஒரு ஐ பட்டன் இருக்கும், அதை அழுத்தினீங்கன்னா எந்த ஃபோனில் எடுத்தது அப்படி சொல்லும். ஸோ அதனால் வந்து அதை வச்சு தான் என்னால் கண்டே பிடிக்க முடிஞ்சுது. ரொம்ப உத்து பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்கிற அந்த ட்ரீ கொஞ்சம் ஜூம் பண்ணாலும் அது கீழே இருக்க லெட்டர்ஸ்லாம் எனக்கு வந்து நல்லா தெரியுது. பட் எல்லாத்துலேயுமே தான் வந்து கரெக்டாக தெரியுது. இந்த மாதிரி ஃபோட்டோ நல்ல லைட் எல்லாம் பார்த்து நீங்கள் எடுக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா கன்ஃபார்மாக நீங்கள் வந்து எந்த ஐஃபோன் வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு எல்லாமே சூப்பராக இருக்கும், எந்த டிஃப்ரென்ஸுமே உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அகெயின் நான் அனதர் ஃபோட்டோ காமிக்கிறேன், இது பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட்டில் எடுத்தது, 13 வந்து கொஞ்சம் பிரைட்டாக இருக்குது, 12 வந்து கரெக்டாக இருக்குது, அண்ட் 11 வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்குது. நான் உண்மையாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ படி பார்த்தீங்கன்னா 12 தான் வந்து கரெக்டாக இருக்குது, 13 வந்து கொஞ்சம் லைட் எனான்ஸ் பண்ணி தருதுன்னே சொல்லலாம், 11 வந்து அதை விட லைட்டாக கொஞ்சம் டார்க்கராக இருக்குது. ஸோ வந்து 13 நான் வந்து ஏன் எக்ஸ்ட்ரா சொல்கிறேன்னு பார்க்காதீங்க, கரெக்டாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா 12 தான் நான் நினைக்கிறேன். இதுக்கு 13 வந்து எல்லா ஃபோட்டோலையுமே என் ஃபேஸை வந்து எனான்ஸ் பண்ணுது, கொஞ்சம் பிரைட்னஸ் கொடுக்குது. ஸோ அவ்வளோ லைட் வாங்குதா இல்லை ரெண்டு மூணு ஃபோட்டோ எடுத்து கம்மியன் பண்ணுதா அதை பற்றி எனக்கு தெரியல ப்ராசஸ் படி. பட் 13 வந்து நார்மலாக 12 எடுக்கிறத விட என் ஃபேஸை வந்து கொஞ்சம் பிரைட் பண்ணுது, எனான்ஸ் பண்ணதுனே சொல்லலாம். லாஸ்ட்டாக ஒரே ஒரு ஃபோட்டோ பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு நம்ம வந்து ஐஃபோன்ஸோட வீடியோ பற்றி போயிடலாம். ஸோ ஐஃபோன் 12 பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோவில் நல்லாயிருக்கு, 13 வந்து டீட்டெயில்ஸ் நிறைய இருக்குதுன்னு சொல்லலாம், அண்ட் ஐஃபோன் 11 வந்து ஆஸ் யூஷுவல் வந்து டார்க்காக இருக்குது. பட் டார்க்காக இருந்தாலும் எல்லா ஐஃபோன் 11 ஃபோட்டோவுமே சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ லைட்டாக கொஞ்சோண்டு எடிட் பண்ணினா எல்லா ஃபோட்டோஸுமே சூப்பராகிடும். ஸோ டார்க்காக இருக்குதுன்னு நான் சொல்கிறது என்னென்னா, வென் கம்பேரிங் டு ஐஃபோன் 12 and 13, நீங்கள் வெறும் ஐஃபோன் 11 மட்டும் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ஃபோட்டோவே செம்ம சூப்பராக இருக்குது, அது அதிலே வந்து மேக்ஸிமம் டீட்டெயில்ஸ் இருக்குது, அண்ட் ஐஃபோன் 11லேயுமே நைட் மோட்லாம் இருக்குது. ஸோ அதுவுமே கொஞ்சம் நல்லா ஹேண்டில் பண்ணும். ஸோ இது மூணு ஃபோன்லேயும் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 11 விட 12 நல்லா நைட் மோட் ஹேண்டில் பண்ணும், 12 விட 13 நைட் மோடில் எடுக்கிற ஃபோட்டோஸ் வந்து ஹேண்டில் பண்ணும். ஏன்னா அதில் கொடுத்துருக்க சென்சார் வந்து பெரிய பெரிய சென்சார். 13 எக்ஸ்ட்ராவாக எடுக்க முடிஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா சினிமேட்டிக் வீடியோ தான், அதுவும் நல்லாயிருக்கு. ஸோ ஐஃபோன் 12 வெர்சஸ் 13 மட்டும் தான் நான் வீடியோ கம்பேரிசன் பண்ணியிருந்தேன், 11 என்னால் பண்ண முடியல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 12 ஒரு வீடியோ வந்து நான் ப்ளே பண்ணுறேன், அண்ட் 13 வீடியோ ப்ளே பண்ணுறேன், அதோட ஆடியோவும் இதுவும் நீங்கள் கேளுங்க. ஸோ அதோட மைக்ரோஃபோன் ஆடியோவே தான், நீங்கள் அதை கேட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கிளாரிட்டி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஐஃபோன் 12 வெர்சஸ் 13 வீடியோ கம்பாரிசன் தான் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துன்னு இருக்க வீடியோ வந்து ஐஃபோன் 12 எடுத்தது, 4K 24 frames per second, ஆடியோவும் ஐஃபோன் 12லேருந்து டேரெக்டாக வந்துன்னு இருக்குது. ஸோ நான் வந்து எல்லா சைடும் திரும்பி திரும்பி காமிக்கிறேன், ஸோ உங்களுக்கு அந்த சன் வந்தால் எப்படி இருக்குது வீடியோ அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ அதே போல் இப்போ ஐஃபோன் 13 வீடியோ போடுறேன், அது இதுவும் பார்த்தீங்கன்னா 4K 24 frames per second தான். ஸோ ஐஃபோன் 13 ஆடியோ வந்து இப்போ கேட்டுருக்கீங்க, ரெண்டாவோட ஆடியோவும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள், கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். போத் வந்து ரொம்பவே நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணும், ஈவன் ஐஃபோன் 11 நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். வீடியோ வைஸ் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் வேறு லெவல்னே சொல்லலாம். ஸோ இவ்வளோ தான் நான் வந்து உங்களுக்கு தெரிவிக்கணும்னு நினச்சேன். கடைசியாக சமப் பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 11 கேமராவுக்கு செம்மையாக இருக்கும், ஐஃபோன் 12 செம்மையாக இருக்கும், 13 செம்மையாக இருக்கும். எப்போ டிஃப்ரென்ஸ் தெரியும் அப்படி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ரொம்ப ஆஃப் சன்லைட் இல்லை ரொம்ப லோ லைட் அந்த மாதிரி வந்து டிஃபிகல்ட்டான இருக்க சுச்சுவேஷன், கேமராவால் ஹேண்டிலே பண்ண முடியாத சுச்சுவேஷனில் நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐஃபோன் 13 நல்லா பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும், தென் ஐஃபோன் 12, தென் ஐஃபோன் 11. பட் இல்லை, நான் வந்து எப்போவுமே வந்து கரெக்டாக இந்த சன்லாம் பார்த்து எடுப்பேன், நான் வந்து நல்ல நார்மலாக தான் எடுக்க போகிறேன், நார்மலாக தான் யூஸ் பண்ண போகிறேன், ஒரு நல்ல லைட்டிங்கில் தான் எடுக்க போகிறோம், ஒரு இண்டோர் சுச்சுவேஷனில் தான் எடுக்க போகிறோம் அப்படின்னா எல்லா ஃபோனுமே ஒரே மாதிரி தான். ஸோ எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் தான் எக்ஸ்ட்ரா, அந்த டீட்டெயில்ஸ்க்கு நம்மளால் பே பண்ண முடிஞ்சால் பே பண்ணலாம், இல்லைனா எல்லா வாட்டியுமே ஐஃபோன் 12 விட ஐஃபோன் 13 நல்ல பிக் எடுக்கும்னு நான் சொல்லலை. ஐஃபோன் 12 நல்ல பிக்ஸ் எடுக்குது, டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப மைனியூட்டான டிஃப்ரென்ஸ். அந்த டிஃப்ரென்ஸ் வந்து ஒரு நார்மல் யூஸராக நம்மளுக்கு வந்து தேவையில்லைன்னு தான் சொல்லுவேன். நீங்கள் ஒரு ஃபோட்டோகிராஃபராக இருக்கீங்க,
பெஸ்ட் கேமரா வேணும் அப்படின்னா நீங்கள் காசு செலவு பண்ணி 13 போகலாம். ஒரு நார்மலாக ஒரு ஐஃபோன் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், ஒரு நல்ல கேமரா வேணும், டிஃப்ரென்ஸ்லாம் அவ்வளோ ஃபோட்டோகிராஃபிலாம் எனக்கு அவ்வளோ கொஞ்சம் கொஞ்சம் மைன்யூட் டீட்டெயில்ஸ்லாம் பார்க்க மாட்டிங்கன்னா எந்த ஐஃபோன் வேணாலும் கேமராக்காக வாங்கலாம். வீடியோ வைஸ் பார்த்திங்கன்னா மூணுமே வேறு லெவல். ஒரு வ்ளாக் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எது பண்ணுறதா இருந்தாலும் இந்த ஐஃபோன்ஸ் வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணும். இது மூலமாக உங்களுக்கு ஐஃபோன் 11, 12, 13 வந்து ஒரு நல்ல பிக்ஸ் அண்ட் நல்ல வீடியோ எடுக்கலாம்னு தெரிஞ்சிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆப்பிள் அட்வைஸ். இந்த மூணு ஐஃபோனில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ வாங்க. சி யூ இன் அ நியூ வீடியோ. பை பை.